உத்தரமேரூர் பகுதியில் உள்ள பாரம்பரியமான குடிநீர் குளங்களில் கழிப்பறை கழிவுநீர் சேருவதால் நோய் தொற்றும் பரவும் அபாயம் உள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர் பகுதி மக்கள். சுகாதார செயல்கீட்டில் சிக்கியுள்ள பழமையான குளங்களை மீட்டெடுக்கவும் மக்களை பிரச்சனையிலிருந்து பாதுகாக்கவும் தூங்கி வழியும் உத்தரமேரூர் பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமா எனவும் கேள்வி எழுப்புகின்றனர் அப்பகுதி மக்கள். நீதிமன்ற உத்தரவின்படி நீர்நிலைகளை மீட்டெடுக்க கடுமையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது. மிக பழமையான குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளை பழமை மாறாமல் பராமரிப்பு பணிகள் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் அரசுக்கு உள்ளாட்சி நிர்வாகம் ஒத்துழைப்பு அளிக்காமல் இருப்பதாகவும் இதனால் நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு ஏற்படுவதாகவும் மேலும் இதனால் நீர் மாசடைவதாகவும் உத்தரமேரூர் பகுதி மக்கள் அப்பகுதி உள்ள குளங்கள் குறித்து வருத்தம் தெரிவிக்கின்றனர். உத்தரமேரூர் பேரூராட்சியில் அமைந்துள்ள நல்ல தண்ணீர் குளம், தாமரை குளம் என்ற இரு குளங்களும் பல வரலாற்று சிறப்பம்சங்கள் கொண்டதாகும். நிர்வாகத்தினரால் முறையான பராமரிப்பின்றி மிக பழமையான குளங்களான இவை தற்போது ஆக்கிரமிப்பாளர்களால் பெரும்பகுதி அழிந்து வருவதாக சொல்லப்படும் நிலையில் மீதமுள்ள பகுதிகளை பராமரிப்பு பணியும் மேற்கொள்ளாமல் புதர்மண்டி கிடப்பதாகவும் கூறுகின்றனர் இப்பகுதி மக்கள். இக்குளக்கரையில் அமைக்கப்பட்டுள்ள சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையத்தின் மூலம் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரையே உத்தரமேரூர் பகுதி மக்கள் பெரும்பாலானோர் பயன்படுத்துகின்றனர். அதே சமயம் இக்குளக்கரையில் இலவச கழிவறையும் அமைக்கப்பட்டுள்ளது. இக்கழிவறை தேக்க தொட்டியானது சிறிய அளவில் உள்ளதாலும் விரைவில் நிரம்பி வழிந்தோடும் கழிவுநீர் நேரடியாக நன்னீர் குளத்தினுள் சென்றடைகிறது என்றும் கூறுகின்றனர் இப்பகுதி வாசிகள். இதுகுறித்து பேரூராட்சி ஊழியர்களிடம் கேள்வி எழுப்பினால் அதுகுறித்து அவர்கள் கண்டுகொள்வதில்லை எனவும் தெரிவிக்கின்றனர். குளக்கரையில் காலை மாலை வேளைகளில் நூற்றுக்கணக்கான ஆண்களும் பெண்களும் நடைப்பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். கழிவுநீர் நிரம்பி வழிந்து கடும் துர்நாற்றம் வீசுவதால் வழக்கமான நடைப்பயணம் மேற்கொள்ளும் பகுதி மக்களுக்கு நோய் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறுகின்றனர். இவ்விரு குளங்களையும் முறையாக ஆய்வுகள் மேற்கொண்டு கழிவறை தொட்டியின் கழிவுநீர் நல்ல தண்ணீருக்காக குளத்தினுள் சேரா வண்ணம் நடவடிக்கை மேற்கொள்ள மாவட்ட நிர்வாகத்தினருக்கும் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் உத்தரமேரூர் பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். உத்தரமேரூரில் ஒரு நெங்கிரி குளம் எடுத்து ஒன்று இருக்குது. அது பக்கத்தில் கழிவுநீர் வந்து எங்களை வந்து ரொம்ப நாசி பண்ணி தண்ணி கட்டி போகுது. அந்த தண்ணி வந்து இப்போ ரொம்ப பராமரிப்பு இல்லை. பக்கத்தில் வந்து கழிவுநீர் வந்து பட்டு ரொம்ப அசுத்தம் பண்ணுது. பக்கத்தில் கிணறு கிணறு போக்குவரத்து எல்லாமே பாதிக்குது. இந்த குளத்தினால உங்களுக்கு ரொம்ப கோடி புண்ணியம் இந்த சுத்தம் பண்ணி கொடுத்தா. இதுதான் எங்கள் ஊருக்கு நல்ல தண்ணி குளமும் கொடுங்க. தச்சமே சுகாதாரத்துக்கு சீர்கேடால் கழிவற தண்ணி இதில் விடுறாங்க. இதுக்கு மேலே குடியிருக்கிறவங்களும் அதே வேலையை தான் செய்கிறாங்க. மீண்டும் இதை நல்லா புதுப்பித்து பழைய நிலைமைக்கு கொண்டு வரணுன்றது பொதுமக்களாக எங்களுடைய கோரிக்கையும். நீர்நிலை குறித்த புகார்கள் மீது சம்பந்தப்பட்ட அரசு அலுவலர்கள் முறையான ஆய்வுகள் மேற்கொண்டு நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுக்கின்றனர். உத்தரமேரூர் பகுதியில் உள்ள நல்ல தண்ணி குளம் குளம் என அழைக்கப்படும் இக்குளம் தற்போது கழிவுநீர் கலந்து மாசடைந்து வருவதாக இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆகையால் அதிகாரிகள் உரிய ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்கள் கோரிக்கையாக உள்ளது. சத்தியம் டிவி செய்திகளுக்காக காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து மனோகரன்.